Hi friends, welcome back to my channel. நாம இன்னைக்கு பார்க்க போறதோ ஒரு டிஃப்ரெண்டான பிரேக்ஃபாஸ்ட். யூஸ்வலா நம்ம இட்லி கொடுக்கும்போது வீட்டில் இட்லியா அப்படின்னு கேட்பாங்க, பட் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இது ரொம்ப சூப்பர் சாஃப்ட் ஸ்நாக்ஸு. கடலை பருப்பும் கொஞ்சமாக அரிசி சேர்த்து செஞ்சுருக்கோம். நம்ம இப்போ எல்லாருமே மில்லட்ஸ் அந்த மாதிரி ஹெல்த்தியாக மாறிட்டோம். அதனால நான் ரொம்ப கொஞ்சமாக அரிசியும் பருப்பும் சேர்த்து செஞ்சுருக்கிறேன். இந்த ஸ்நாக்ஸை இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கப் கடலை பருப்பு எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு கப் உளுந்தும் சேர்த்து செய்ய போகிறோம். அரிசி வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். ஒரு கால் கப் அரிசி தான் இது கூட எடுத்திருக்கேன். ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கலாம். நல்லா அலசிட்டு ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி அதை கொட்டிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றி ஒரு 4 to 5 hours ஊறணும். வேணும்னா நீங்கள் ராத்திரி காலையில் செய்யணுன்னா ராத்திரி கூட தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி கொஞ்சம் அவல் ஒரு கால் கப் அவலை எடுத்து தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஊறின பருப்பெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக அரைக்கிறப்போம். நீங்கள் கிரைண்டர்லேயும் அரைக்கலாம். ஸோ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்ல சூப்பர் ஸ்மூத் பேட்டராக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதை ஸ்மூத்தாக அரைச்ச அந்த மாவிலே நம்ம ஊற வச்சிருந்த அவலையும் சேர்த்து அதையும் அதில் அரைச்சிடலாம். அவல் அரைகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உப்பு தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நமக்கு ஊற்றி ஸ்டீம் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுனால ஒரு 8 hours இல்லை ஓவர் நைட் வச்சிங்கன்னா நீங்கள் சோடா உப்போ இல்லை ஈனோவோ சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இது ஒரு ஹெல்த்தியான கடலைப்பருப்பு இட்லி. இட்லின்னு சொல்லலாம். நம்ம வேணும்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் செஞ்சு ஒரு சின்ன போலில் போட்டு சாம்பாரெல்லாம் ஊற்றி கொடுத்தா கூட குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் ஒரு சின்ன கிண்ணம் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா இட்லி தட்டில் கூட ஊற்றி ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸோ அது நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு பாதி மாவு தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா அது நல்லா பொங்கி வரும் அதனால், அண்ட் பார்க்கறதுக்கும் சின்ன சின்னதாக க்யூட்டாக இருக்கும். ஸோ அந்த கிண்ணத்தில் பாதி மாவு தான் ஊற்றிருக்கேன். இப்படி எல்லா கிண்ணமும் ஊற்றிட்டு நம்ம ஒரு 10-12 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். எண்ணெயே இல்லாத அந்த ஸ்நாக்ஸு நம்ம ஒரு தேங்காய் சட்னி கூடையோ இல்லை ஒரு தக்காளி சட்னி கூடையோ வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தேங்காய் சட்னி இஷ்டம் ஆனதுனால தேங்காய் சட்னியை அரைச்சிருக்கேன். அதுக்கு பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டு கடலை பூண்டு புளி கொத்துருவின தேங்காய் கொத்தமல்லி சேர்த்து கொத்தமல்லிக்கு பதில் புதினா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது முதல்ல பொட்டு கடலை அரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் எல்லாம் சேர்த்து அரைச்சி தண்ணியும் சேர்த்து அரைக்கும் போது சீக்கிரம் அரைஞ்சிடும். ஸோ இந்த சட்னி அரைச்சதையே ஒரு போல எடுத்து வச்சுட்டு நம்ம கொஞ்சம் தாளித்து கொட்டுக்கலாம். அதில் அதுக்குள்ளே நம்ம இட்லியும் வெந்துடுச்சு. வேணும்னா சில பேர் மஞ்சப்பொடி சேர்ப்பாங்க கலர் வேணும்னா, நான் இதில் சேர்க்கலை. ஸோ சூப்பர் சாஃப்ட் ஸ்பாஞ்சி இட்லி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம சாம்பாருக்கு கூடையோ இல்லை சட்னி கூடையோ ஈவினிங்காகவும் பரமாறலாம், டின்னருக்கும் பரமாறலாம், காலையில் கூட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கடலைப்பருப்பு இட்லி நீங்கள் டெஃபினட்டாக செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு எழுதுங்க. இது இட்லியை விட இன்னுமே சாஃப்டாகவே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கமலாவின் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் என்ஜாய்.